வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் மை ஃப்ரெண்ட் த திங்ஸ் த டு அட்டைன். இதை எழுதினவர் வந்து ஹென்றி ஹவர்ட். இவர் ஒரு ஏல் ஆஃப் சரே. இந்த ஹென்றி ஹவர்ட் பற்றி பார்க்கலாம். இவர் வந்து ஒரு இங்கிலீஷ் நோபல் மேன், பொலிட்டீஷியன், அப்புறம் போயட். இவரோட கசின்ஸ் பார்த்தோம்னா ஆன் புலின், அப்புறம் கேத்ரின் ஹவர்ட். இவங்க ரெண்டு பேரும் ஹென்றி எயிட், கிங் ஹென்றி எயிட்டோட செகண்ட் அண்ட் ஃபிஃப்த் ஒய்ஃப். இந்த போயமில் பார்த்தோம்னா ஹென்றி ஹவர்ட் சில திங்ஸை லிஸ்ட் பண்ணுறாரு. அது மூலமாக நம்ம ஹாப்பி லைஃப்பை அடையலாம், அதாவது ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை நம்ம அடையலாம் அப்படின்னு சில லிஸ்ட் ஆஃப் திங்ஸை குறிப்பிடுறாருங்க. ஃபஸ்ட்டு நம்ம இன்ஹெரிட் ஆகக்கூடியது வந்து ஃப்ரீயாக இருக்கணும், அதாவது பெயின் ஃப்ரீ ட்ரெடிஷன். அதுக்கப்புறம் நல்ல உடல் நலம், ஹெல்த்தாக இருக்கணும். அப்புறம் உண்மையான மனைவி, அதுக்கப்புறம் நல்ல நண்பர்கள், இறப்பை தடுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. இதெல்லாம் வந்து லிஸ்ட் பண்ணுறாரு. இப்போது இவர் குறிப்பிட்டிருக்க இந்த திங்ஸ்லாம் வந்து நம்ம ஈஸியாக அடையலாம், இதை அடைஞ்சால் நம்ம ஹாப்பியாக இருக்கலாம்னு சொல்கிறாரு. இதை நம்ம ப்ராக்டிக்கலாக ஈஸியாக அடையலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது ஒரு நல்ல உடல்நலத்தை வந்து நம்ம நல்ல ஒரு டயட்டை மெயின்டைன் பண்ணோம்னா அடைஞ்சிடலாம். அப்புறம் ஒரு நல்ல ஃப்ரெண்டு வந்து நம்மளுக்கு ஒரு நேர்மையான நட்பை தருவான். அதே மாதிரி ஒரு ஒய்ஃப் வந்து நம்மளோட ஃபெய்த்ஃபுல்னஸை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. அப்புறம் ஒயினை வந்து கம்மியாக எடுத்துக்கிட்டோம்னா, கரெக்டான லெவலில் எடுத்துக்கிட்டோம்னா அதுவும் நம்மளோட வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் செல்ஃப் கண்ட்ரோலும் இதுக்கு ஒரு முக்கியமான ஒரு சாய்ஸ் அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம வந்து இறப்பை வந்து தடுக்க முடியாது, ஆனால் இறப்பை நினச்சி அது எப்போ வரும் எப்போ போகும் அப்படின்னு அதை பற்றி திங்க் பண்ண வேண்டியதில்லை அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் ஒரு பேலன்ஸ்டு லைஃப், அதுவும் ஒரு கீ ஆஃப் லைஃப் அப்படின்னு சொல்கிறாரு. போயிட்டு என்ன சொல்கிறாருன்னா, அவரோட ஐடியாஸ்லாம் வந்து பார்த்தோம்னா ரொம்ப ரீசனபிளாக இருக்குது, அது அவர் ரியலிஸ்டிக்காக சொல்லியிருக்காரு. அந்த திங்ஸ்லாம் நம்மளால் கண்டிப்பாக அடையிற அளவுக்கு தான் இருக்குது. இந்த வீடியோவில் ஹென்றி ஹவர்ட் எழுதுன மை ஃப்ரெண்ட் த திங்ஸ் தட் டு அட்டைன் போயம் பற்றி பார்த்தோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.